வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், கீப் சப்போர்ட்டிங். வாங்க, இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு சாக்லேட் கேக் பண்ணலாம். இந்த வீட் சாக்லேட் கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு, இது ரெகுலராக நம்ம வீட்டில் சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதே கோதுமை மாவு தான். பொடித்த சர்க்கரை, பவுடர்ட் சுகர், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இது 1 கப் எடுத்துக்கணும். எண்ணெய் 1/2 கப், சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரைஸ் பிரான் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம். கோகோ பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா, 1 சிட்டிக உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் பால். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி நம்ம இப்போ கேக் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேக் மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு. ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தரவாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட பொடித்த சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு இப்போ போடுறேன், 1.5 கப்பு போடுறேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன். இனி இது கூட லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் அல்லது பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா வெறும் ட்ரேயில் லேசாக வெண்ணெயை தடவி அது மேலே கொஞ்சம் மாவை தூவி நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ஆன் பண்ணி விட்டுடணும். அவனை 180 டிகிரிஸில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணலாம். இந்த 3 குழி பண்ணிவிட்டு இதில் 1 குழியில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற இந்த 3வது இன்க்ரீடியண்ட் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் சொல்லலை, இப்போ தான் நான் சொல்கிறேன். ஒயிட் வினிகர் 1/2 டேபிள்ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 கப் பால் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இப்படியே எடுத்தோன்னா அது இந்த மாதிரி வழியணும். பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த ட்ரேயில் மாவு ஊற்றினதும் இந்த மாதிரி 2 தட்டு தட்டினீங்கன்னா எங்கேயானும் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கேக்கில் அங்கெங்கே பெரிய ஓட்டை இல்லாமல் இருக்கும். இந்த சைட்ஸ்லலாம் எங்கேயானும் மாவு ஆயிருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அவனில் வச்சதுக்கப்புறம் அது வேகும்போது நமக்கு முதல்ல தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ இதை அப்படியே அவனுக்குள்ளே ப்ரீஹீட் ஆனால் அவனுக்குள்ளே வைக்கணும். அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த மாவை உள்ளே வச்சிடலாம். அவனில் நல்ல நடுவில் தள்ளி வைக்கணும். இப்போ இதை 1 30 நிமிஷம் வைக்கலாம். 30 நிமிஷம் வச்சோன்னா கேக் அநேகமாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு இவ்வளோ இருக்குது, 1 10 நிமிஷத்தில் அது ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் உள்ளே வச்சு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பொங்கி மேலே வந்துருச்சு. இது ஃபுல்லாக பேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அட்லீஸ்ட் 30. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டலைங்க, நல்லா வெந்துடுச்சு. வாசனையும் ரொம்ப நல்லா வந்துருச்சு. கேக்கெல்லாம் வச்சோன்னா எப்போவுமே நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா அது நல்லா வெந்திருக்கும். கேக் எடுத்து இந்த மாதிரி ஒரு வயர் ரேக் மேலே வச்சு கூல் பண்ணலாம். இந்த ட்ரேலேயே ஒரு 10 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போ இந்த கேக்கை வெளியே எடுக்கலாம். நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஷீட்டை எடுத்துட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ இந்த கேக்கை நான் ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வச்சுருக்கேன். லைட்டாக சூடு இருக்குது. சூடு இருக்கும் போதே இது மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் சுகர் பவுடர் எடுத்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்ப்ரிங்கிள் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.